அவசர உலகில் காப்பீடு என்பது இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது. நிதிச்சந்தையில் பல்வேறு காப்பீட்டு திட்டங்கள் உள்ள நிலையில் டேர்ம் இன்சூரன்ஸ் என்பதற்கான அவசியம் என்ன, விரிவாக அறிந்து கொள்ளலாம். காப்பீடுகள் குறித்து மக்களிடம் தற்போது விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது. மாதா மாதமோ ஆண்டுக்கு ஒருமுறையோ செலுத்தும் பணத்தை திரும்ப பெறும் வகையில் ஆயுள் காப்பீட்டு திட்டங்களையே பலரும் தேர்ந்தெடுக்கின்றனர். ஆனால் நாம் இல்லாவிட்டாலும் நமது குடும்ப உறுப்பினர்கள் பணத்துக்கு கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் கட்டாயம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பதுதான் நல்லது. உதாரணத்துக்கு, 25 வயதான ஒரு நபர் 1 கோடி ரூபாய்க்கு 30 ஆண்டுகளுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறார் என வைத்துக் கொள்வோம். அவர் ஆண்டு பிரீமிய தொகையாக சுமார் 10,400 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்த நபர் எதிர்பாராத விதமாக உயிரிழக்க நேரிட்டால் அவரது வாரிசுதாரருக்கு காப்பீடு தொகை வழங்கப்படும். அதே நேரம் காப்பீடு எடுத்த நபர் செலுத்திய பிரீமிய தொகை திரும்ப வழங்கப்படாது. எனவே டேர்ம் இன்சூரன்ஸை முதலீடாக கருதாமல் எதிர்கால பாதுகாப்பு என்ற முறையில் பார்க்க வேண்டும். மற்ற பாலிசிகளுடன் ஒப்பிடுகையில் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு பிரீமியம் குறைவாகவே இருக்கும். அதே நேரம் உயிரிழப்பு ஏற்பட்டால் வழங்கப்படும் தொகை மிக அதிகமாக இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் என்பது விபத்தால் உண்டாகும் மரணம், நிரந்தர செயல் இழப்பு, ஒரு சில உடல் பாகங்கள் மட்டும் இழப்பு போன்ற பல வகைகளில் உள்ளது. இதில் எந்த வகையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்ய வேண்டும். டேர்ம் இன்சூரன்ஸை 60 வயது வரை எடுக்கலாம். ஆனால் பாலிசிதாரருக்கு உள்ள நோய்களுக்கு ஏற்றவாறு பிரீமிய தொகை மாறுபடும். காப்பீடு என்றாலே ஒன்று மருத்துவ காப்பீடு, மற்றொன்று டேர்ம் இன்சூரன்ஸ் தான் என்கின்றனர் துறை சார்ந்த நிபுணர்கள். எனவே நாம் இல்லாத போதும் குடும்ப உறுப்பினர்கள் வாழ்வாதாரத்திற்கு கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எதிர்கால தேவைக்கு திட்டமிடல் அவசியம். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.